கரெக்டாக 10:30 வந்துருச்சுங்க. பெங்களூர் காண்ட் அருமையான வண்டிங்க. 100 ரூபா தான் டிக்கெட் சார்ஜ். கரெக்டாக ஈரோடுக்கெல்லாம் 10:30 ஆன் டைம் வந்துடுதுங்க. அருமையான வண்டிங்க, பக்காவாக இருக்கும் வண்டி. வாங்க பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஈரோடு டு பெங்களூர் வெறும் 100 ரூபா இல்லைங்க. நம்ம எப்பயுமே ஜென்ரல் தான் போவோம். கூட்டம் ஓரளவு கம்மி தாங்க இருக்கும். இது வந்து கோயம்புத்தூர் டு பெங்களூர். பிளாட்ஃபாரம் எப்பயுமே ஒன்று தாங்க வரும் எல்லா வண்டியுமே. மிஞ்சி மிஞ்சி போனால் மிச்ச வண்டிங்கெல்லாம் 3 வரும், இல்லாட்டி 2 வருங்க. ரோட்டில் பாருங்க, எனி டைம் வண்டி வந்துட்டே தான் இருக்கும். வண்டி வந்துட்டே இருக்குங்க ஃபுல்லாக. கொஞ்சம் செம்மையாக வருது பாருங்கள் வண்டி, சும்மா குதிரையாட்ட ஜம்முன்னு. பரவாயில்ல, இங்கே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க, எந்த ஊருக்கு வேணாலும். வேப் நம்பர் 7 இன்ஜினு, பயங்கரமாக இருக்குங்க. வேப் நம்பர் 7 தாங்க, சும்மா பார்க்க பாருங்கள், ஒயிட் கலரில் பக்காவாக இருக்குது. வேப் நம்பர் 4 செம்மையாக இருக்குங்க. அதுவும் காக்கா பாருங்கள், ஜாலியாக இருக்குது. வேப் நம்பர் 7 ஈரோடுங்க. அதில் கரெக்டாக வண்டி பாருங்கள், 10:30 கிளம்புதுங்க. செம்ம கூட்டம், கரெக்டாக ஈரோடுக்கு 10:25 வண்டி வந்துருச்சுங்க. கரெக்டாக 10:30 கிளம்புது, 5 நிமிஷம் நிற்குதுங்க. ஆனால் பயங்கரமான கூட்டம். ஈரோடு டு பெங்களூர் காண்ட்டுங்க, செம்ம வண்டி. இதை விட்டால் அடுத்த ட்ரெயின் 2 மணிக்கு தாங்க. கழி பூட்ஸில் பாருங்கள், எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. சிமெண்ட் மூட்டை கழி ஈரோடு ஜங்ஷனுங்க. மும்பை எல்டிடி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் மும்பை. எவனா செயினை பிடிச்சி இழுத்துட்டாங்க. இந்தியா
அடுத்து சேலம் தாங்க. வண்டி டிக்கெட் சார்ஜ் வந்து 100 ரூபாங்க, வெறும் 100 ரூபா தான் பெங்களூருக்கு. இந்தியன் ரயில்வே வாவையா ஹீரோ. அவ்வளோதாங்க, ஹீரோட விட்டு வண்டி கிளம்புது. ஈரோடு விட்டு அவுட் கேபின் வந்துருச்சுங்க. வாங்க இந்த வண்டி ஸ்பீடு ரன்னிங் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரேக்கு ஜக்கு ஜக்குன்னு போடுறாங்க. வண்டி கோயம்புத்தூர்லேருந்து எடுத்தனால ரிசர்வேஷன் அவ்வளோக்கு அவ்வளோங்க, ரிசர்வேஷன் கம்மியாக தான் இருக்குது. ஈரோட்டில் நிறைய பேர் பண்ணிக்கலாங்க ஈஸியாக, சேலத்துலேயும் கிடைக்கும். மும்பை கலை வண்டி ரன்னிங் ஆகுதுங்க இப்போ தான். ஆக நம்ம ஆரை பார்த்துடலாம், பவானியை பார்த்துடலாம். பவானி சாகர் தூர்க்கம் நிற்காது வண்டி. Thank you.
வண்டி பிச்சுட்டு போகுது. ஹாய் மக்களே, மணி 11:23 சேலம். ஆன் டைம் 11:23 சேலம் வந்து சேர்ந்துருக்குங்க வண்டி. ஈரோடு சேலம் 1 ஹவருங்க, எங்கேயும் நிற்கலை பட் 1 ஹவர் ஆச்சு. ஆன் டைமுங்க 11:25 சேலம். வெல்கம் டு பிளாட்ஃபார்ம் 5 நினைக்கிறேன். இந்த வண்டி நிற்கிட்டியா? மக்களை சேலங்க 11:25 சேலம் ஸ்டாப்பு 11:25 வருதுங்க சேலத்துக்கு. கூட்டமே இல்லைங்க, கம்மி தான் கூட்டம் சேலத்தில். மக்களுக்கு குடி தண்ணி பாருங்க, குடிக்கிற தண்ணி. பிரியாணி சாப்பாடு வண்டி ட்ராக் வேலை பார்க்குறாங்க, அதான் லேட்டு. ட்ராக் ப்ராப்ளங்க, எல்லாம் ட்ராக் வேலை பார்த்துட்ருக்காங்க, அதனால் வண்டி ஸ்லோவாகவே போகுது. ஜென்ரலில் வந்தால் பைத்தியம் பிடிச்சிருங்க. இந்தியன் ரயில்வே சேஃப்டி நம்பர் வந்து 139ங்க, மெயினில் வச்சுக்கோங்க ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே. பாருங்க எவ்வளோ சுற்றி போகுதுன்னு. பூட்ஸ் நிற்கிதுங்க ஃபுல்லாக. அந்த 4 ட்ராக்லுமே பூட்ஸ் நிற்குது. பயங்கரமாக போட்டு
பூட்ஸ் பாருங்க, சும்மா சிங்க குட்டியா இன்னைக்கு. பெட்ரோலுங்க, பெட்ரோல் பூட்ஸு. நம்ம வண்டி பறக்குங்க, கிளம்பிருச்சு. ஓமலூரில் பாருங்கள் எவ்வளோ இது. சிம்மான் பட்டிங்க, வண்டி நிற்காது போயிட்டே இருக்கும். பட்டு ரயில் நிலையம் சூப்பராக இருக்குங்க, ஸ்டாப்பு வேற லெவலு. சிம்மான் பட்டி கோழி ஃபுல்லாக ட்ராக்கு வேலைங்க, வண்டி ஸ்லோ. பெரும்பள்ளம் மாறு, லாஸ்ட் பாக்ஸுங்க நான் இருக்கிறது. பயங்கரமாக இருக்குது பார்க்க, ஃபுல்லாக நியூ ட்ராக் மாற்றிருக்காங்க, அதனால தாங்க வண்டி ஸ்லோ. பாருங்கிட்டாலே எவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன சின்ன ஸ்டாப்பு எதுவுமே நிற்காதுங்க, பெரிய ஸ்டாப் மட்டும்தான். சேலை தாண்டோன்னு அடுத்து தருமபுரி தான். கருவள்ளி இது வந்து எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்ங்க, பெங்களூர் எர்ணாகுளம். ஊர் பாருங்க எவ்வளோ இயற்கை செம்மையாக இருக்கு. அவ்வளோதாங்க, மலைக்கு பக்கத்தில் வருது பாருங்க ட்ரெயின். அப்படியே வளையுங்க, செம்ம மலை. இங்கெல்லாம் இருந்தோம்னா நம்மளுக்கு வாழ்க்கை சொர்க்கங்க.
இது பயங்கரமான ஒரு ட்ரெயின் ரூட்டு தாங்க. இந்த ரூட்டும் சூப்பராக இருக்குது. நம்ம கொல்லம் மாதிரி பாருங்க, மலைக்கு பக்கத்தில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, வேற லெவலுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்கே பாருங்க மலையா, வேற லெவலுங்க. உள்ளே என்ன இருந்தாலும் தெரியாதுங்க. ரொம்ப மோசமான இடம் இது, ரொம்பவே மோசமான இடம். மலைக்கு பக்கத்தில் அழகான பயணம். பச்சை பசேர்ந்து இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்கு பாருங்க. அருமையான ட்ரெயின் ரூட்டுங்க. ஈரோடு பெங்களூரு வெறும் 100 ரூபாய் தாங்க. செம்ம வண்டி, சிறப்பான தரமான வண்டி. போகிற ரூட்டு செம்ம ரூட்டுங்க. ஜம்மனு இயற்கையை ரசிச்சுட்டே போகலாம். டிராவல் இஸ் அல்டிமேட்டுங்க. வாழ்க்கையில் பயணங்கள் அதிகமாகவே பண்ணுங்கள். அப்படியே இறங்குது பாருங்கள் ட்ரெயினு, அப்படியே கீழே இறங்கும் பாருங்கள். வேற லெவல் ட்ரெயின் ரூட். காற்று செம்ம ஜில்லுன்னு அடிக்கிங்க. இருந்தாலும் உன்னை மட்டும் காத்து செய்வேனே. வை ராஜா வை, இந்த வாழ்க்கை ஒரு பொய், நீ பொழைக்கு ரெண்டு கை, நான் சொல்லுறது செய். இப்போ பாருங்க மலைய, செம்மையாக இருக்கு பாருங்க வண்டி. மேய்ச்சலுக்கு செம்ம நிலங்க. பாட்டுக்கு ஆடு எடுத்து வந்து கட்டிப்பட்டோம்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கும். ம
மாதேஸ்வர் ரிவர். ட்ரெயின் நல்லா வளைஞ்சு போகுதுங்க. வளைஞ்சு வளைஞ்சு செம்மையாக போகுதுங்க. ட்ராக் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க இந்தியன் ரயில்வே, சூப்பராக. ட்ராக் எல்லாம் பக்காவே போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது ட்ராக்கு. பாருங்கள் ஜேசிபி விட்டு தண்ணி போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டே. ஏதோ ஒரு சின்ன ஸ்டாப் வருதுங்க. முத்தம்பட்டி இங்கே பாருங்க, இந்த மலையை சுற்றி போகும்னு நினைக்கிறேங்க. அப்படியே அந்த சைடாக போவோம். பாருங்க எவ்வளோ அழகாக சுற்றி போகுது அப்பா. இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான ட்ராக்குங்க. நேரத்துக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டாப்புங்க, அதுவும் நிற்காது. வண்டி இப்போ தாங்க வேகமே கிளம்புது. சிவாடிங்க. வண்டி தாறுமாறாக போகுதுங்க இப்போ. அவ்வளோதாங்க, தருமபுரி வந்துருச்சு வண்டி. 12:50 தருமபுரிங்க. ஆன் டைம் 12:50 தருமபுரி. கரெக்டாக 12:30 ஒரு மணிங்க வந்துருச்சு ஆன் டைம் தருமபுரி.
மக்கள் தர்மபுரி என்ட்ரிங்க வண்டி கரெக்டாக 12:55 தர்மபுரி. வண்டி பிரேக்கு நச்சு நச்சுன்னு போடுறாங்கப்பா. தர்மபுரிங்க பூட்ஸ் நிற்கிறது பாருங்க, ஓப்பனிங்லேயே ஜம்முன்னு. ஒரு 3 நிமிஷத்தில் தர்மபுரி விட்டு கிளம்புதுங்க வண்டி. தர்மபுரியிலே பாருங்க வண்டி வேகம் எடுத்துருச்சு. அவ்வளோதாங்க, தர்மபுரியிலே வண்டி கிளம்பிருச்சு. நெக்ஸ்ட்டு ஓசூர் தாங்க. அருமையான வண்டிங்க இந்த வண்டி. தர்மபுரிக்கு வந்து 12:50 வந்துடுதுங்க. நீங்கள் 12:30 அது மாதிரி வந்துடுங்க, கரெக்டாக டைமிங் ஓகேவாக இருக்கும். தர்மபுரி அவ்வளோதாங்க, பெங்களூர் ஹைவே கிராசிங் ஆகுது பாருங்கள். அருமையான ஊருங்க ஓசூர். ஃபுல்லாக விவசாயம் தான், கரும்பு, மாம்பழம் பாருங்க, தென்னங்கன்று, வாழைப்பழம், கொய்யாப்பழம் எல்லாமே இருந்தாங்க. பரவாயில்லைங்க, செம்மையாக இருக்குது, செம்ம லைஃபு. கிராமம்னாலும் கிராமமாக இருக்குங்க, பக்கா. அவ்வளோதாங்க ஓசூர் பாருங்க, மலை செம்மையாக இருக்கு. இந்த மாதிரி தாங்க ஊருன்னா இருக்கும் நிச்சா. காணொலி எப்படி இருக்குன்னு நண்பர்களே சொல்லுங்கள், வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே.
சவுண்டே இல்லாமல் ட்ரெயின் போகுது பாருங்கள், சைலண்ட்டாக. குளிர்ச்சி பூமிங்க அப்பா, செம்ம ஜில்லு காத்து. பாருங்க அந்த மலை கிட்ட ஏதோ ஒரு ஊர் இருக்கு, டேங் மட்டும் தெரியுது, தண்ணி டேங். மக்களே வணக்கங்க, நம்ம ஓசூர் பக்கத்தில் எல்லா செடிக்கும் லைட்டும் கட்டி கட்டி விட்டுருக்காங்க, அது என்ன செடின்னு தெரிலங்க, தெரிஞ்ச நண்பர்களை சொல்லுங்கள் நண்பர்களை. இங்க பாருங்க செடிக்கு லைட் கட்டி விட்டுருக்காங்க, என்ன செடின்னு தாங்க தெரியல. நம்ம ஓசூர் பக்கத்தில் எல்லா இதுலேயும் இப்படி தாங்க இருக்கு. அவ்வளோதாங்க நெருங்கிட்டங்க ஓசூர் பக்கத்தில். ராயக்கோட்டை ராயக்கோட்டை ஸ்டாப்புங்க, நம்ம வண்டி நிற்காது. பிரம்மாண்டமான ஊருங்க, ஆய் மக்களே வணக்கம். கரெக்டாக 2:20 ஓசூர். மழை வர்ற மாதிரி இருக்கு பாருங்க, செம்மையா. ஓட் நொறுக்கிடுச்சுங்க, தர்மபுரியிலிருந்து ஓசூர் வர செத்துட்டோம். ஆன் டைம் 2:20 ஓசூர் வந்து சேர்ந்துருக்குங்க வண்டி. ஆன் டைம் 2:20 ஓசூர். Thank you.
வண்டி பாருங்கள், அவ்வளோதாங்க. சிட்டி தான், இனிமேல் சிட்டிக்குள்ளே தான் போகும் வண்டி. இவன் அடிக்கிற பிரேக்கில் வேற எல்லாம் பிரிஞ்சிட்டு போயிடும் பாருங்க. மழை வர போகுதுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை பிடிச்சி அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓசூருங்க, ஓசூர். வெல்கம் டு பெங்களூருங்க. கரெக்டாக 3:25 3:30 பெங்களூர் வந்துட்டேங்க. பெங்களூர் கேண்ட் வண்டி வந்துருச்சு. எல்லாம் ஏழை மக்கள் பாருங்கள் வீடு. அப்பா, நம்ம சென்னை விட மோசமான நிலைமையில் இருக்காங்க. கீழே பாருங்கள், இதெல்லாம் வீடுங்க, குடியிருக்காங்க மக்களே. என்ட்ரிங்க, பெங்களூர் சிட்டி என்ட்ரி. Jesus Christ would be playing for the world. மூன்றரை மணி தாங்க ஆகுது, ஸ்கூல்ல எல்லாம் விட்டாங்க. இது நம்ம சென்னையோட நல்ல டெவலப்புங்க. எல்லா பக்கமும் பில்டிங்காக கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை இது ஒரே மாதிரி தாங்க. சென்னையில் ஏழை மக்களை ஏழையாகவே வச்சுருக்காங்க, இங்கே அதை விட மோசமாக வச்சுருக்காங்க. வண்டி இங்கே ஒர்க் பார்க்கறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே லேட்டாக தாங்க வருது.
இங்கே எல்லாமே ட்ராக் வேலை பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்தெந்த ட்ராக்லேயோ போகுது. பிரேக் சிஸ்டம் வேறு மயிராட்டுறங்க, இந்த வண்டி இழுத்து இழுத்து போடுது, சனியும் பிடிச்சது. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க, வந்தாச்சு வந்தாச்சு. பெங்களூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்தாச்சுங்க. அடுத்து ஏதாவது விளாக் போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, கண்டிப்பாக எடுத்து போடுறேன். பெங்களூர் கேண்ட் வந்துட்டோம் மக்களே, வந்துட்டோம் பெங்களூர் கேண்ட் ரீச்சுடு.